ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தல தோனியோட பாலிடிக்ஸ் என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் ரஜினி, கமல், விஷால் அப்படின்னு நிறைய ஆக்டர்ஸ் பாலிடிக்ஸ் வந்தது தான் ட்ரெண்டிங்காக இருந்தது. பட் இப்போ கிரிக்கெட்டர்ஸும் பாலிடிக்ஸ் பக்கம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஃபேமஸ் கிரிக்கெட்டர் நம்ம கேப்டன் தோனியோட என்ட்ரி தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபார்மர் கேப்டன் தோனி இதுவரைக்கும் வாங்காத ஐசிசி ட்ரோஃபீஸ் எதுவும் இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியன் டீமை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணி அவருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸையே வச்சிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஒன்டே இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் கேப்டனாக இல்லாமல் ஒரு பிளேயராக மட்டும் டீமில் விளையாடிட்டு இருக்காரு. இப்படி தன்னோட கிரிக்கெட் கரியரை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ண கேப்டன் கூல் தன்னோட செகண்ட் இன்னிங்ஸை பாலிடிக்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. வரப்போகிற 2019 லோக்சபா எலெக்ஷனில் இவரோட நேமும் நாமினேட் ஆகலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. 2011 வேர்ல்டு கப் ஹீரோஸ் கௌதம் காம்பீர் அண்ட் மகேந்திர சிங் தோனி ரெண்டு பேரும் பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டியில் ஜாயின் பண்ணி லோக்சபா எலெக்ஷனில் களமிறங்கலான்னு சொல்கிறாங்க. கௌதம் காம்பீர் ஆல்ரெடி அஃபீஷியலாக பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டார். இதே மாதிரி தோனியோட என்ட்ரியை பிஜேபி சர்ப்ரைஸாக வச்சிருக்கலான்னு சொல்கிறாங்க. ஜார்க்கண்டில் நடக்க போகிற எலெக்ஷனுக்கு தோனியை களமிறக்கலாம்னு பிஜேபி ஹெட் அமித்ஷா அவரை சந்தித்து பேசியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தோனியோட பாப்புலாரிட்டி, அவரோட லார்ஜ் ஃபேன் சப்போர்ட் ஓட்டாக மாற வாய்ப்பு இருக்கிறதால நிறைய பார்ட்டிஸில் இருந்தும் அவரை இன்வைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. சிஎஸ்கே டீமை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணனால தோனிக்கு ஜார்க்கண்டில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு லெவல்லையும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவரை நேஷ்னல் பார்ட்டிஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் களமிறக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி பாகிஸ்தான் ஃபேமஸ் கிரிக்கெட்டர் இம்ரான்கான் பாகிஸ்தான் டெக்ரிக் இன்சஃப்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணார். அந்த எலெக்ஷனில் வின் பண்ணி இப்போ அவர் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டராக ஆயிட்டார். இந்தியாவிலன்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் காங்கிரஸ்க்காக ராஜ்யசபாவில் எம்பியாக இருந்தார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரிக்கெட்டர் எம்பியாக எலெக்ட் ஆனது. அவர் எம்பியாக இருந்த பீரியடில் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் பற்றி ராஜ்யசபாவில் நிறைய பேசியிருக்காரு. இவரை தவிர வேறு யாரெல்லாம் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ்ஜோத் சிங் சித்து, வினோத் காம்லி, மன்சூர் அலிகான் பட்டௌடி, அர்ஜுனா ரணதுங்கா, சனத் ஜெயசூர்யா, ஃபார்மர் கேப்டன் முகமது அசாருதீன் அப்படின்னு நிறைய பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ நம்ம தலை தோனி பாலிடிக்ஸ்க்கு வருவாரா, வந்தால் அதில் அவரோட இன்னிங்ஸ் எப்படி இருக்கும், எப்படி லீட் பண்ணுவார், அவரோட ஃபேன்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, ஃபேன் பேஸ் ஓட் பேங்காக மாறுமா அப்படின்னு பல கேள்விகளுக்கு பதிலை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த டாபிக் பற்றின வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.